வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, யார் வீட்டிற்கு விருந்துக்கு செல்ல வேண்டும் விளக்குகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். கண்ணபிரான் பாண்டவர்களுக்காக கௌரவர்களிடம் தூது செல்கிறார். கௌரவர்களின் தலைநகரான அஸ்தினாபுரத்தை அவர் அடைந்தார். கண்ணன் தூது வருகிறார் என்பதை அறிந்த துரியோதனன் அவர் அவைக்குள் வரும் பொழுது யாருமே எழுந்து நின்று மரியாதை செய்யக்கூடாது என்று அறிவித்திருந்தார். கிருஷ்ணரோ அரண்மனைக்கு வரவில்லை. கௌரவர்களின் சித்தப்பாவான விதுரர் கிருஷ்ணரின் தீவிர பக்தர், தர்மம் தெரிந்தவர். அந்த நல்லவரின் வீட்டுக்கு கிருஷ்ணர் சென்றார். விதுரர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வீட்டுக்கு வெளியே வந்து அவருடைய பாதங்களை கழுவி தீர்த்தத்தை தலையில் தெளித்து வரவேற்று அழைத்து சென்றார். அவருடைய மனைவியோ கண்ணனுக்கு சிறப்பான விருந்து பரிமாறினாள். கிருஷ்ணா, துரியோதனோ ஒரு அகம்பாவி, தர்மத்தை புறக்கணித்தவன். அவனிடம் நீ சமாதானம் பேச நினைப்பது விழலுக்கு இறைத்த நீரே ஆகும். பீஷ்மர், துரோணர் போன்றவர்களின் பேச்சை அவர் புறக்கணிக்கிறார். சகுனி, கர்ணன் போன்றவர்களின் பேச்சை கேட்டு தன்னை மிக உயர்ந்தவனாக எண்ணிக்கொள்கிறான். அவனிடம் சமாதானம் பேச வேண்டாம். இந்த தூது பலனளிக்காது. நீ அவர்களிடம் அவமானப்படுவதை என்னால் சகிக்க இயலாது என்று கண்ணீர் மல்க கூறுகிறார் விதுரர். விதுரா, என்ன இருந்தாலும் தூதுவன் என்று வந்துவிட்டேன். திரும்பி போனால் நன்றாக இராது. நான் தூதுவன் தானே, சொல்வதை கேட்பதும் கேட்காததும் அவர்கள் இஷ்டம். பிரச்சனை எனக்கும் துரியோதனனுக்கும் அல்லவே, பாண்டவர்களுக்கும் அவனுக்கும் தானே. பாண்டவர்கள் சொன்னதை நான் துரியோதனனிடம் சொல்ல போகிறேன். இவர்கள் தரும் பதிலை அவர்களிடம் போய் சொல்வேன். முடிவு அவர்கள் கையில் என்றார் நமட்டு சிரிப்புடன். கண்ணனின் லீலா வினோதங்கள் அறியாதவரா விதுரர்? அதற்கு மேல் அவர் எதுவும் சொல்லவில்லை. துரியோதனனின் அவைக்குள் கிருஷ்ணர் சென்றார். அவர் நுழைந்தாரோ இல்லையோ அவையில் இருந்த அனைவருமே எழுந்து நின்றனர். துரியோதனன் உட்பட தெய்வம் உள்ளே வந்ததும் கெட்ட எண்ணங்கள் எங்கோ போய் மறைந்து கொள்ளும் போலும். பிறகு சுதாரித்துக் கொண்டு அனைவரும் அமர்ந்தனர். கிருஷ்ணரிடம் துரியோதனனோ, தூது வந்த நீர் எதற்காக விதுரர் வீட்டுக்கு சென்றீர்? இங்கல்லவா வந்திருக்க வேண்டும் என்றார். அதற்கு கிருஷ்ணரோ, விதுரர் வாசல் வரை வந்து என்னை வரவேற்றார். நம்மை எதிர்கொண்டு அழைப்பவர் எவரோ அவர் வீட்டுக்கு மட்டுமே விருந்திற்கு செல்ல வேண்டும். நீயோ நான் வருவது தெரிந்தும் என்னை வரவேற்க வரவில்லையே. அழையாத வீட்டுக்கு எப்படி விருந்தாளி ஆக முடியும்? இன்னொன்றும் கேள் துரியோதனா, நான் உன் வீட்டிற்கு வந்து உணவருந்தி இருந்தால் நன்றி மறக்க கூடாது. உனக்கு சாதகமாகவே இருக்க வேண்டும். நானோ பாண்டவர்களின் தூதுவன், அவர்களுக்கு சாதகமானவன். அதன் காரணமாகவும் நான் உன் இல்லத்திற்கு விருந்தாளியாக வரவில்லை என்றார் கிருஷ்ணர். என்ன நேர்களே, இப்பொழுது புரிகிறதா? நீங்கள் யார் வீட்டிற்கு விருந்துக்கு செல்ல வேண்டும் என்பதும், அங்கு விருந்து சாப்பிட்டு விட்டால் அவர்களுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என்ற விஷயமும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.